இன்றைக்கி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.2க்கான ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ டிஸ்கஸ் தி ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஃபார் ரிஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரிசிட்டி அண்ட் ட்ரான்சிட்டிவிட்டி. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். அது வந்து ரிஃப்ளெக்சிவா இல்லையா, இல்லை ட்ரான்சிட்டிவா இல்லையா, இல்லை சிமெட்ரிசிட்டியா இல்லையா அப்படிங்கிறத நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் அப்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ க்வெஸ்சன் பாருங்கள், த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் ஆன் தி செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அப்போது இது ஃபுல்லாக நீங்கள் கணக்கிலேயே எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த அப்பாஸ்ட்ரோஃபி போட்டிருக்கு இல்லையா, அந்த இதுக்குள்ளே இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் இந்த சம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை. ஃபர்ஸ்ட் பாருங்கள், எம்எஸ் ரிலேஷன் ஆஃப் என். ஓகேங்களா? அப்போ எம்ங்கிற ஒன்று வந்து என்னோட ரிலேஷன். இஃப் எம் டிவைட்ஸ் என், அப்போது இப்போ உங்களுக்கு புரியவே புரியாது சுத்தமாக. அப்போ பாருங்களேன், எம் வந்து என்னை டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா தான் எம்மை வந்து என்னோட ரிலேஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரெஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரிசிட்டி, ட்ரான்சிட்டிவிட்டினா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதை வந்து நான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் இன்னொரு முறையும் சொல்லிடுறாரு. ஸோ ரெஃப்ளெக்சிவ் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸில் அது வரும். ஸோ அதுவும் ஒரு டைப் ஆஃப் ரிலேஷன் தான். ஸோ ரெஃப்ளெக்சிவ் பாருங்கள், அப்போது ஏ ஒரு செட் எடுக்கிறோம், அதையே ரெண்டு வாட்டி பண்ணுறோம். இப்போ ஏ கிராஸ் ஏ இல்லை ஏ கிராஸ் பி பண்ணும் பொழுது ஏ கமா ஏ பி கமா பி, அதாவது இப்போ ஏ செட்டில் வந்து ஏ கமா பி இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஏக்கு திருப்பியும் அந்த ஏ பேர் ஆகணும், பிக்கு திருப்பியும் அதே பி பேர் ஆகணும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள், ஏ வந்து ஏபிசிடி அப்படின்னு வருது, அதுக்கு வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம், எதோடையோ கிராஸ் பண்ணுறோம், ஏ கிராஸ் பியோ ஏ கிராஸ் சியோ அப்படின்ட்டு பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்பொழுது இந்த ஏல இருக்கிறது அப்படியே நம்மளுக்கு இன்னொரு பேராக மாறி வரணும். இல்லை ஏ கமா ஏ வரணும், பி கமா பி வரணும், சி கமா சி வரணும், டி கமா டி வரணும். அந்த ஏல இருக்க எல்லாமே நம்மளுக்கு அப்படியே வரணும். ஏல இருக்கிறது மட்டும் இல்லை, அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் இருக்கிறது அப்படியே வரணும். இப்போ ஒரே ஒரு செட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஏ கிராஸ் ஏ இல்லை இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கார்டீசியன் ப்ராடக்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஏல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அதுவே ஒரு பேராக திருப்பியும் வந்திருக்கணும். இப்போ ஏ இருக்க ஏக்கு திருப்பியும் ஏ ஒரு பேராக வந்திருக்கணும், பி இருக்குன்னா பிக்கும் திருப்பியும் அந்த பி வந்து ஒரு பேராக வந்திருக்கணும். அந்த மாதிரி வர ஒரு டைப் ஆஃப் ரிலேஷனை தான் நம்ம வந்து ரெஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் வந்து சிமெட்ரிக். ஓகேவா? சிமெட்ரிக் அப்படிங்கிறது சிம்பிள் தான். இப்போ வந்து அதே மாதிரி பாருங்கள், ஏ வந்து ஏ கமா பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஏ கிராஸ் ஏ பண்ணுறோம், அதே கிராஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து இந்த ஏ கமா ஏ பி கமா பிங்கிறது என்னவாயிடும், ரெஃப்ளெக்சிவ் ரிலேஷனாக ஆகிடும். இப்போது ஏ கமா பின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா பி கமா ஏன்னு ஒன்று இருக்கணும். அப்படி இருந்தால் அது சிமெட்ரிக் ரிலேஷன், இல்லைனா பரவாயில்ல அதை விட்டுருங்க, இருந்தால் அதை சிமெட்ரிக் ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஏ கமா பி இருக்குது ஆனால் பி கமா ஏ இல்லைன்னா நாட் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிவிடுவோம். அதுவே இது ரெண்டுமே இல்லை, ஏ கமா பி இல்லை, வெறும் ஏ கமா ஏ பி கமா பி இருக்குது, இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா அதுவும் சிமெட்ரிக் தான். அதுக்கான அறிகுறியே அங்கே இல்லைனாலும் அதுவும் சிமெட்ரிக் தான். ஆனால் ஏதோ ஒன்று இருந்து இன்னொன்று இல்லை அப்படின்னா அதை வந்து நாட் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏ கமா பி, ஏ மஸ்ட் பி ஏ ரிலேஷன் ஆஃப் பி அண்ட் பி மஸ்ட் பி ஏ ரிலேஷன் ஆஃப் ஏ, அது எந்த ஆல்ஃபபெட்டாக வேணால் இருக்கலாம், அதோட கடைசி அதுவே அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வரதை வந்து நம்ம சிமெட்ரிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். இது வந்து அதே மாதிரி தான் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஏன்னு ஏபிசி செட் எடுக்கிறோம், அதை வந்து கிராஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கார்டீசியன் ப்ராடக்டாக வரும். இப்போ அதில் ஏ மஸ்ட் பி ரிலேஷன் ஆஃப் பி, ஏ வந்து பிக்கு ரிலேஷனாக இருக்கணும், பி வந்து இன்னொன்றுத்துக்கு சிக்கு ரிலேஷனாக இருக்கணும். திருப்பியும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏவும் சியோ ரிலேஷனாக இருக்கணும், இல்லை சியும் ஏவும் ரெண்டுமே ஒன்று தான், அப்போ ஏவும் சியோ ரிலேஷனாக, இதை தான் நம்ம மேஜராக எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து பிக்கு ரிலேஷனாக இருக்கணும், பி வந்து இன்னொன்று சிக்கு ரிலேஷனாக இருக்கணும். நெக்ஸ்ட் இதோட ஃபஸ்ட்டும் இதோட செகண்டும், அப்போ ஏவும் சியோ ரிலேஷனாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு ஒரு கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா அதை வந்து நம்ம ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஏ கிராஸ் ஏ பண்ணியிருக்கோம்,
இங்கே ஏ, பி, பி, சி, சி அப்படிங்கிறது என்னது? ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். நெக்ஸ்ட்டு ஏ, பி, பி, ஏ இது ரெண்டையும் பாருங்கள். அப்போ இது என்னது? சிமெட்ரிக் ரிலேஷன். ஓகேவா? அப்போ இதுலேயே மூணு ரிலேஷனும் வந்துடும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஏ, பி, ஓகே. நெக்ஸ்ட்டு பி, சி வரணும் இங்கே இருக்கா. நெக்ஸ்ட்டு திருப்பியும் ஏ, சி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மாடலில் வரத ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா, இதுலேயே உங்களுக்கு மூணு டைப்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. அப்போது இதுக்கு பேரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் த்ரீ பேசிக் ரிலேஷன், இந்த மூணு பேசிக் ரிலேஷனையும் ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா, அதை வந்து ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் பாருங்கள், இந்த ப்ராடக்டில் எல்லாமே சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. இதில் வந்து ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனும் இருக்குது, சிமெட்ரிக் ரிலேஷனும் இருக்குது, அதே மாதிரி ட்ரான்சிட்டிவ் ரிலேஷனும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி மாடலில் வரது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சம்க்கு மூவ் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எம் வந்து என்னோட ரிலேஷனாக இருக்கும் எப்போ, எம் வந்து என்னை கரெக்டாக டிவைட் பண்ணும் பொழுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரிஃப்ளெக்சிவிட்டியா, இது வந்து ரிஃப்ளெக்சிவிட்டியா இல்லையா, சிமெட்ரிசிட்டியா இல்லையா, ட்ரான்சிட்டிவிட்டியா இல்லையா அப்படின்னு பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிஃப்ளெக்சிவிட்டியா இல்லையான்னு ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போது ரிஃப்ளெக்சிவிட்டினா என்ன டு ப்ரூவ், ஓகேவா? எப்படி ப்ரூவ் ஆனால் அதை வந்து நம்ம ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா அது கரெக்டாக ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இது ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். அப்போது ரிஃப்ளெக்சிவிட்டினா என்னது? ரெண்டுமே ஒன்றா இருக்கணும். ஏனா ஏ இருக்கணும், ஏ கமா பி, பி கமா சி, சி கமா சி. அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எம் தான் ஸ்டார்டிங்கில் இருக்குது. அப்போது அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும், இது இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஸோ எம் தான் அப்போ இங்கே இருக்குது. அப்போ எம் அண்ட் எம், அப்போ எம் வந்து எம்முக்கே ரிலேஷனாக இருந்தால் தான் அதை வந்து ரெஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எம்மே எம்முக்கு ரிலேஷனாக இருக்கணும். அப்போ இங்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரிலேஷனுங்கிறது என்னது? எம் டிவைட்ஸ் என், இதை தான் நம்ம ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அது எப்படி மாறிடும், எம் டிவைட்ஸ் எம் அப்படின்னு மாறிடும். இங்கே என்ன இருக்கிறதுனால என்னன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எம் டிவைட்ஸ் எம் அப்படின்னு மாறிடும். ஓகேவா? இப்போது இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்படி நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னு சொல்லிவிடுவோம். இப்போது ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளே தான் எதனா ஒரு நம்பர் எடுத்துக்கணும். இந்த எம் எண்ணுக்கு பதிலாக நம்மளே ஒரு நம்பர் எடுத்து தான் பண்ணணும். அப்போ பாருங்கள், நான் ஃபார் எக்ஸாம்பிள் எம் வந்து 2 எடுத்துக்கிறேன், என் வந்து 4 எடுத்துக்கிறேன். நான் ஏன் 2, 4 எடுக்கிறேன்னா இதுதான் ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த சம் போடுறதுக்கு. அப்போ எம் வந்து 2 எடுத்திருக்கேன், என் வந்து 4 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எம் டிவைட்ஸ் எம், எம்மையும் எம்மையும் டிவைட் பண்ணணும். அப்போ எப்படி ஆகிடும், எம் பை எம், இதுதான் எம் டிவைட்ஸ் எம். எம்முங்கிறது எம்மை டிவைட் பண்ணுது. ஓகேவா? அதுதான் அர்த்தம். இப்போ பாருங்கள், எம் டிவைட்ஸ் எம்னா என்னது? 2. அப்போ 2/2 டிவைட் ஆகுதா? 2 1 2. அப்போ இட் இஸ் டிவிசிபிள். அப்போ அது வந்து டிவிசிபிள் ஆகுது. அப்போது நம்ம எப்போ எம் ரிலேஷன் டு என்னு சொல்லுவோம், என்னங்கிறது எம்மை டிவைட் பண்ணால் சொல்லுவோம். ஆனால் இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எம்முங்கிறது எம்முக்கு ரிலேஷன் அப்படின்னு எப்போ சொல்லுவோம், எம்முங்கிறது எம்மை டிவைட் பண்ணால் சொல்லுவோம். அப்போ இங்கே அதே மாதிரி எம்முங்கிறது எம்மை டிவைட் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லிடலாம். தேர்ஃபோர் எம் இஸ் அ ரிலேஷன் ஆஃப் எம். ஓகேவா? எப்படி சொல்கிறோம், எம்ங்கிறது எம்மை டிவைட் பண்ணுது, அதனால நம்ம கரெக்டாக சொல்கிறோம். தேர்ஃபோர் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் கண்டுபிடிச்சாச்சு, இது வந்து ரிஃப்ளெக்சிவ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறது சிமெட்ரிசிட்டி, அதையே நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். சிமெட்ரிசிட்டி. ஸோ சிமெட்ரிசிட்டி எப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப்பாக எழுதிக்கலாம். டு ப்ரூவ், அதாவது எப்போ எப்படி நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்தால் அதை வந்து நம்ம சிமெட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ சிமெட்ரிசிட்டி அப்படின்னா என்ன வேணும் நம்மளுக்கு, எம் வந்து நான் ஏ வந்து பியோட ரிலேஷனாக இருக்கணும், நெக்ஸ்ட்டு பி வந்து ஏயோட ரிலேஷனாக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து எம் என்னன்னு கொடுத்துருக்கறதுனால எம் வந்து ஆரோட ரிலேஷனாக இருக்கணும்,
n வந்து m ஓட ரிலேஷனா இருக்கணும். m வந்து r ஓட n ஓட ரிலேஷனா இருக்கணும். n வந்து m ஓட ரிலேஷனா இருக்கணும். அப்படியே ஆப்போசிட்டா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம வந்து சிமெட்ரிசிட்டி அப்படினு சொல்றோம். இப்போ எப்ப நம்ம இந்த இதுவ சொல்லுவோம் அவங்க கொடுத்திருக்காங்க பாருங்க m ரிலேஷன் டு n எப்ப சொல்லுவோம் n வந்து m டிவைட் பண்ணா அப்படி சொல்றோம். அதாவது m டிவைட்ஸ் n ஓகேவா அத நீங்க எழுதுங்க m டிவைட்ஸ் n ஓகேவா இப்போ புரியும்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக நம்ம பண்ணும்பொழுது என்னங்கிறது வந்து எம்ம டிவைட் பண்ணுச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா எழுதி இது வந்து ஒரு சிமெட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இது மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடாது, இதை மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக டிவிசிபிள் ஆகிடுச்சுன்னா சிமெட்ரிசிட்டின்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே டிவிசிபிள் ஆகணும். என்னது ஃபஸ்ட்டு எம் டிவைட்ஸ் என், நெக்ஸ்ட்டு என் டிவைட்ஸ் எம் ஓகேவா. அப்போது என்னங்கிறது எம்ம டிவைட் பண்ணுது, அதே மாதிரி எம்முங்கிறதும் என்னை டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா தான் நம்ம இந்த சம வந்து சிமெட்ரிசிட்டிங்கிறத ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே இப்போ வந்து ஆன்சர் பார்க்கலாம். அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நம்பரை எடுத்துக்கலாம், எம் வந்து டூ என் வந்து ஃபோர், அதே நம்பரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் என்ன இருக்குது ரூலு, எம் வந்து என்னை டிவைட் பண்ணணும், அப்போ என் பை எம் அங்கே. ஆனால் இங்கே வந்து எம் தானே ஃபஸ்ட் இருக்கு, அப்போ எம் பை என் வருமே அப்படின்னு இல்லை, எம் டிவைட்ஸ் என்னன்னா என்னது, எம்முங்கிறது என்னை டிவைட் பண்ணுது, அப்போ எம்முங்கிறது கீழே போயிடும், இஸ் ஈக்குவல் டு என்னுக்கு வரலா ஃபோர் பை டூ. அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு, இது வந்து இதுக்கானது நெக்ஸ்ட் இங்கே இருக்கு, என் டிவைட்ஸ் எம், என்னா என் ஃபஸ்ட் இருக்கா ஆட்டோமேட்டிக்காக அது கீழே போயிடும் பை எம். அப்போ எம் பை என் இஸ் ஈக்குவல் டு எம் என்னது டூ பை என் என்னது ஃபோர், அப்படி டிவிசிபிள் ஆகுதா பாருங்கள், டூ ஒன்ஸ் ஆர் டூ டூஸ் ஆர், நெக்ஸ்ட் டூ ஒன்ஸ் ஆர் டூ டூஸ் ஆர், அப்போ இது டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. ஆனால் இல்லை, இங்கே பாருங்கள் மேலே வந்து டூ இருக்குது, பை ஒன்னு இருந்தால் அதுக்கு வந்து டூ தான் நம்பர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போது இது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு எடுத்துக்கலாம். இது வந்து என்னது ஒன் பை டூ ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குது, அப்போ இதை வந்து நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது ஓகேவா. ஆனால் நம்ம இந்த சம்மில் அதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் வந்து என்னோட ரிலேஷன், ஏன்னா இந்த ரூலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, எம்முங்கிறது என்னை டிவைட் பண்ணுது கரெக்டாக. ஆனால் பட் என் இஸ் நாட் அ ரிலேஷன் ஆஃப் எம், ஏன் என்னுங்கிறது எம்மை டிவைட் பண்ண முடியலை, அதனால என்னுங்கிறது எம்மோட ரிலேஷன் கிடையாது. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ரிலேஷன் நம்மளுக்கு ஒரு ரூல் சாட்டிஸ்ஃபை பண்ணலைனாலும் அது வந்து சிமெட்ரிசிட்டி இல்லை, சிமெட்ரிக் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். தேர்ஃபோர் இட் இஸ் நாட் சிமெட்ரிக் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ட்ரான்சிட்டிவிட்டி ப்ரூவ் பண்ணலாம். ட்ரான்சிட்டிவிட்டி ஓகே, ட்ரான்சிட்டிவிட்டினா நம்மளுக்கு வந்து சிமெட்ரிசிட்டி மாதிரி தான், ஆனால் லைட்டாக டிஃபர் ஆகும். அது என்னது, ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து பியோட ரிலேஷனாக இருக்கணும், பி வந்து சியோட ரிலேஷனாக இருக்கணும், நெக்ஸ்ட் வந்து ஏ வந்து சியோட ரிலேஷனாக இருக்கணும். அப்போ இந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ட்ரான்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த சம்மில் அவங்க எம் என் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கறனால நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, எம் எம் வந்து என்னோட ரிலேஷனாக இருக்கணும், நெக்ஸ்ட் வந்து என் வந்து உங்களுக்கு என்ன ஆல்ஃபபெட் வேணுமோ ஏபிசிடி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், நான் வந்து சி அப்படின்னு எடுத்துக்கிறேன், என் வந்து சியோட ரிலேஷனாக இருக்கணும். அதே மாதிரி எம் வந்து அதாவது இதோட ஃபஸ்ட் அண்ட் இதோட லாஸ்ட்டு சியோட ரிலேஷனாக இருக்கணும். அப்போ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை ட்ரான்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நம்ம எப்போ எம் வந்து என்னோட ரிலேஷன்னு சொல்லுவோம், எம்முங்கிறது என்னை டிவைட் பண்ணும்பொழுது எம் இஸ் ரிலேஷன் ஆஃப் என் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, அப்போ அதை அப்படியே எழுதிக்கோங்க எம் டு ப்ரூவ் இட். எம் டிவைட்ஸ் என், இங்கே என்ன ஆகுது, n divide c, இங்கே m divide c, புரியுதா. அப்போ எம்ங்கிறது என்ன கரெக்டாக டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து m ரிலேஷன் டு என்னன்னு சொல்லலாம், என்னங்கிறது சியை கரெக்டாக டிவைட் பண்ணுச்சுன்னா n இஸ் a ரிலேஷன் ஆஃப் சின்னு சொல்லலாம், m வந்து சியை கரெக்டாக டிவைட் பண்ணுச்சுன்னா m இஸ் a ரிலேஷன் ஆஃப் c அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. இப்போ இந்த சம்மில் அதெல்லாம் வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆன்சர்
For example, அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். For example, m வந்து நம்ம அதே மாதிரி 2 எடுத்துக்கலாம், n வந்து 4, இப்போ c வந்து 8 எடுத்துக்கலாம். அப்ப இதுதான் நமக்கு ஈஸியா இருக்கும். சோ அப்ப பாருங்க என்னென்ன சொல்லிருக்கோம், m வந்து n ஐ டிவைட் பண்ணனும் அப்படினு சொல்லிருக்கோம். சோ 3 காலமா பிரிச்சுக்கலாம். M divides n and another n in the male and throw m under the key of pedo. Next, c, n divides c na c in the male and throw n under the key of pedo. In m divides c na c in the male and throw m under the key of pedo. Other number equal to a being substitute when you go n not a value another 4, m not a value another 2. Next, c would a value another 8 by n not a value 4, c would a value another 8 by m not a value another 2. அப்போ எல்லாமே சால்வ் ஆகுதா பாருங்க. 2 2s are 4 4 2s are 8 2 4s are 8. அப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஒரு பாசிட்டிவ் இன்டிஜஸ் அப்படியே வருது, 2 2 4. அப்போ பாசிட்டிவ் இன்டிஜஸ் கரெக்டாக வரதுனால அப்போ n இங்கே வந்து mங்கிறது கரெக்டாக n-ஐ டிவைட் பண்ணிடுச்சு. அதனால இங்கே m இஸ் எ ரிலேஷன் ஆஃப் n அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி இங்கே n-ங்கிறது சிஏ கரெக்டாக டிவைட் பண்ணிச்சு. அதனால நம்ம என்ன சொல்லலாம், n இஸ் எ ரிலேஷன் ஆஃப் சின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே mங்கிறது சியை கரெக்டாக டிவைட் பண்ணிடுச்சு. அதனால் நம்ம இதை எப்படி சொல்லலாம், m இஸ் எ ரிலேஷன் ஆஃப் c அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த மூணுமே நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சரில் கரெக்டாக நம்மளுக்கு சால்வ் ஆகிடுச்சு வந்துருச்சு அப்படின்னா இதை நம்ம எப்படி சொல்லிடலாம், தேர்ஃபோர் இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஓகேவா, அப்போ நம்ம இது வந்து ட்ரான்சிட்டிவ் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனோட ஃபைனல் ஆன்சர்.